உணவும் தமிழும் நண்பர்களே, இன்னைக்கு உணவும் தமிழும் சேனல்ல நாம பார்க்க போறது ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். பொதுவாகவே ரசம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, சளி காய்ச்சல் இந்த மாதிரி டைம்ல ரசம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரசத்தை எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தக்காளி ஒன்று, ஜீரகம், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் அதாவது கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம், ரெண்டு சிகப்பு வத்தல், ஒரு நாலு துண்டு பல் பூண்டு. வாங்க இதை எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல இந்த புளி கரைசலோட இந்த தக்காளியை நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் ஆன உடனே இப்போ ஒரு சின்ன இடிக்கிறதுல, ஏற்கனவே இந்த எடுத்து வச்ச ஜீரகம், பூண்டு, மிளகுத்தூள், போட்டுக்கணும். மிளகு அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த லேஸ் தட்டிக்கணும், லைட்டாக தட்டினா போதும். இந்த மாதிரி லேசாக தட்டினா போதும். ஒன்று ரெண்டாக தட்டியிருக்கேன். அந்த எசன்ஸ் இறங்குறதுக்காகத்தான் இப்போது இதில் இந்த இடிச்சதை போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்ச கொத்தமல்லி தழை இதையும் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டு மறுபடியும் லேசாக கையை வச்சு பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அதில் தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்லை. இப்போது இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். எப்போவுமே ரசத்துக்கு கம்மியான அளவு எண்ணெய் தாங்க விடணும். ஏன்னா அது ஜீரணத்துக்கு மெதுவாக ரொம்ப உதவி செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக விடுறது நல்லது. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து, கால் டீஸ்பூன் கடுகு, இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். ரெண்டு வத்தலும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு சேர்த்துட்டு சீக்கிரம் போடணும். இப்போது ரசத்தை மேலே விட்டுடணும். இப்போது இந்த ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. ரசம் கொதிச்சா கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. மேலோட்டமாக லேசாக பபுள் வர விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை கரைச்சி வச்சுருந்த அதே பாத்திரத்திலையே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கும் போதும் போடலாம், இப்படியும் போடலாம், போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இதையும் போட்டு வச்சுக்கோங்க. கொதித்த உடனே இதில் ஊற்றி உடனே மூடி வச்சுட்டா வாசனை வெளியே போகாமல் இருக்கும். அப்புறமா ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா நுரக்கூடி வந்துருச்சு. நம்ம இப்போ இதை உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நல்ல சூப்பரான ஒரு ரசம் கமகமான வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடணும். அப்போ தான் இதோடய வாசனை வெளியே போகாமல் இருக்கணும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.